ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு ஓட்ஸை வச்சு உருண்டை ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தியான ரெசிபி. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் போடுறேன். எனக்கு 1 மந்தாக கொஞ்சம் உடம்பு முடியாததுனால நான் இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ஒரு ஸ்வீட் ரெசிபிலேருந்து ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு ஓட்ஸை வச்சு ஒரு உருண்டை ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு 4 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி உடச்ச ஓட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு முழு ஓட்ஸாக இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் இதுக்கு 2 கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துகிட்ருக்கேன். நான் 4 கப் ஓட்ஸு, 2 கப் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு, 2 கப் வந்து வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்துகிட்ருக்கேன். வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஓட்ஸு, எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா டீப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சூடு வந்தால் போதும். அப்போ தான் இந்த உருண்டை வந்து சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். இது வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக சூடு வந்தால் போதும். உங்கக்கிட்ட இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா வீட்லேயே ஒரு தேங்காய் எடுத்து அந்த கருப்பு வராத அளவுக்கு நல்லா திருகிட்டு வெறும் கடாயில் இந்த கோகோனட்டை போட்டு நல்லா வறுத்திங்கன்னா நல்லா சூடாகும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 150 ml வந்து நெய் எடுத்துகிட்ருக்கேன் நான். இது போதுமான அளவு. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம 2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எதுக்கு அரைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்ஸோடு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கட்டி அங்கங்கே இருக்கும். நம்ம கையால் எல்லா இந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் ஒதுத்து விட முடியாது. அதனால் மிக்சியில் போட்டு 1 அடி அடிச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் உங்களுக்கு. இந்த வெள்ளம் எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஓட்ஸு, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பகுதியாக போட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக பவுடராக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திருத்திருன்னு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த வெள்ளத்தையும் ஓட்ஸையும் நல்லா கலந்து விடுங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலையும் நீங்கள் கலந்து விடுங்க. அப்படி கலக்க முடியல அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்து 1 முறை இதை 2த்தையும் ஒன்றா அடிச்சிங்கன்னா இந்த ஓட்ஸும் வெள்ளமும் சேர்ந்துடும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் 1 முறை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் 1 சேர இருக்குது. நல்லா பிடிக்க வருது பாருங்கள். வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளம் மாதிரி இருந்ததுன்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதோடய நம்ம தேங்காய் துருகள் இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அது சூடாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இதோடய வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நான் இது ஃபுல்லாக 150 நெய் ஊற்றியிருக்கேன். இந்த நெய்யே போதுமானது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா இன்னொரு 50 ml கிட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த முந்திரி, பாதாம் எல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சையெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து பவுல்ஸ் வந்துருச்சு. ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கக்கூடிய நெய் எல்லாத்தையும் இந்த ஓட்ஸ் மாவு கலவையோடு நல்லா கலந்துக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால கரண்டியால் நிதானமாக கலந்து விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாம்.
ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நெய் வந்து எல்லா பக்கமும் படும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்டு ஷேப் வரும். புதுசாக பிடிக்கிறவங்க கண்டிப்பாக தெரியாது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 உருண்டை செஞ்சிங்கன்னா அடுத்த முறை கரெக்டாக அழகாக ஷேப்பாக வந்துடும் உங்களுக்கு. இந்த 150 நெய் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டை வந்து பசு நெய்யில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஓட்ஸை சாப்பிடாத பசங்களுக்கு காலையில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு மார்னிங் எழுந்தோடனே இதை ஒரு உருண்டை கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மீதி இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நான் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையை கூட நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.